ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம நவம்பர் 1 to 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நியூஸ். யுனெஸ்கோவில் வந்து க்ரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படின்ற டேக் வந்து அக்டோபர் 30, 2019 அன்றைக்கி கிட்டத்தட்ட 66 சிட்டிஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. இந்தியாவில் இதில் 2 சிட்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி, அறுசுவை உணவு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைதராபாத்னா பிரியாணி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ இது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் சிட்டி ஆஃப் சினிமா, திரைப்பட நகரம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், மும்பையாக தான் இருக்கும். ஸோ மும்பைக்கு தான் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியில் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 2020 புக்கில் இடம்பெற்றிருக்கு சிட்டி ஆஃப் கான்பூர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் நகரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 பர்டிகுலேட் மேட்டர், PM 2.5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டஸ்ட் லெவல் பார்ட்டிகல் சைஸ் இருக்கக்கூடியதெல்லாம் 17 டைம்ஸ் வந்து ஹூ ரெக்கமெண்ட் பண்ணதை விட, WHO ரெக்கமெண்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 173 மைக்ரோ கிராம்ஸ் பெர் மீட்டர் கியூப் வந்து அங்கே வந்து மாசு நிலை வந்து கணக்கிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏர் பொல்யூஷனை பற்றின ஒரு வெப் ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் இண்ட் ஏர், இந்தியன் ஏர் குவாலிட்டி இன்ட்ராக்டிவ் ரெபாசிட்டரி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரி அப்படின்ற கூடிய நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி மையமும் CSIR சேர்ந்து தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 60 இயர்ஸ் வர என்னெல்லாம் டேட்டாஸ் ஏர் குவாலிட்டி பற்றி இருந்ததோ எல்லாமே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த களஞ்சியத்தில் வந்து ரெபாசிட்டரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லேண்ட் அட்லஸ் 2019 தரிசு நிலங்கள் வரைபடம் அப்படின்றத வந்து யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரிசு நிலம் இருக்குது அப்படின்றத கூடிய டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. இது வந்து 5th edition சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2011 அப்புறமா ஆஃப்டர் 8 இயர்ஸ் 2019 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை வந்து செயல்படுத்த இது ஒரு பேஸாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HS கோட் ஃபார் காதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ HS கோட் அப்படின்னா என்னென்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன், உலக சுங்கத்துறை அமைப்பால் வழங்கப்படக்கூடிய ஒரு 6-digit ஐடென்டிஃபிகேஷன் கோட். ஓகேவா? ஸோ இந்த கோட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது காமனாக ஃபேப்ரிக்குன்ற கண்டென்ட்டில் தான் இந்த காதியுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்குன்னு இப்போ ஒரு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் கோட் இருக்கனால இதோட எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செப்பரேட்டாக அதை அனலைஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் HS கோட் வந்து காதி செக்டாருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட், இந்தியா நீதி வழங்கல் அறிக்கை அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நீதி அப்படின்னாலே வந்து மகா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகப்படியான நீதினா மகா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகாராஷ்டிரா தான் வந்து நீதி வழங்கலில் டாப்பில் இருக்குது. கேரளா செகண்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடு வந்து 3rd place இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து கேஸ் முடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கேஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் தான் இது சொல்கிறாங்க பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இதில் பாட்டமில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம் தான் வந்து இதில் பாட்டமில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் நியூஸ். செகண்ட் அசம்பிளி நடந்தது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், ISA சொல்லக்கூடியது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் தென் வந்து ஃப்ரான்ஸும் சேர்ந்து தொடங்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் அக்டோபரில் வந்து செகண்ட் அசம்பிளி நடந்தது. எரிட்ரியாவும் செயின்ட் கிட்டிஸ் அண்ட் நெவிஸ்ன்னு சொல்லக்கூடிய, எரிட்ரியா தனி செயின்ட் கிட்டிஸ் அண்ட் நெவிஸ்ங்கிறது தனி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ISA ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இப்போது 83 வந்து மெம்பர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளை இந்தியாவை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தான் இந்த ISA. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செயின்ட் அப்படின்னாலே யார், செயின்ட் அப்படின்னாலே அவங்க வந்து ட்ரீக்கு கீழே தியானம் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எரிட்ரியா தென் வந்து செயின்ட் கிட்டிஸ், இந்த ரெண்டு நேமும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் CHGSEO அப்படின்றது SCO அமைப்போட உறுப்பு நாடுகளோட தலைவர்கள் கவுன்சில் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து நடைபெற்றது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ஒரு இந்தியாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. SCOன்றது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த SCOன்றதை வந்து அவங்க டாஸ்க் கொடுத்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டாஸ்கன்றது கேபிட்டல் ஆஃப் உஸ்பெகிஸ்தான், இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட மீட்டிங் நடந்தது. இதில் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத்
சிங் அவர்கள் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ என்ன டாஸ்க்னா, நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் இந்த வருஷம் நடந்தது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா COP அப்படின்ற கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்ற மீட்டிங் யுனைடட் நேஷன்ஸில் வந்து அடிக்கடி நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் சிலியில் தான் வந்து நடக்கக்கூடியதாக இருந்தது இந்த COP 25 டிசம்பரில். பட் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வயலன்ஸ் சுச்சுவேஷன் காரணமாக அவங்க அதுலேருந்து விலகிடுறாங்க. ஸோ மேட்ரிட், ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மேட்ரிட்டில் தான் வந்து டிசம்பரில் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனியல் காமன்வெல்த் லா மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ். ஸோ லா வந்து காமன் ஞாபகம் வச்சுக்கோங்க, லா இஸ் காமன் ஃபார் ஆல். ஸோ CO கொலம்போ அந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொலம்போவில் தான் நடந்தது இன் ஸ்ரீலங்கா. ஸோ லா இஸ் ஈக்குவல் ஆக்சஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அண்ட் த ரூல் ஆஃப் லா தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சில் ஆஃப் SASEP அதாவது சவுத் ஏஷியன் கோஆப்ரேட்டிவ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் எங்கே நடந்ததுன்னா டாக்கா பங்களாதேஷில் நடந்தது. ஸோ என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் SASEPோட மீனிங் படிச்சுக்கோங்க. ஸோ என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னது, இப்போ என்விரான்மெண்ட்டில் அதிகப்படியான தாக்கங்கள் அதை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணுறதால என்ன தாக்கம்னு உணர ஆரம்பிச்சோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாக்கம் தாக்கா, ஸோ தாக்காவில் நடந்தது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தாக்காவில் நடக்குது, இதில் யார் வந்து கலந்துக்கிட்டான்னா நம்மளுடைய யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆன பிரகாஷ் ஜவ்டேகர் தான் வந்து இதில் கலந்துக்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PM மோடி வந்து தாய்லாந்துக்கு போனாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் மீட், RCEP, ஈஸ்ட் ஏஷியா சமிட்னு நிறைய சமிட்டில் கலந்துக்கிட்டாங்க. இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஏஷியன் சமிட்ன்றது 35th ஏஷியன் சமிட். இது எங்கே நடந்தது, பேங்காக்கில் நடந்தது. ஸோ தாய்லாந்து தலைநகரத்தில் நடந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவஸ்தே PM மோடி அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மோடி அவரை அட்ரஸ் பண்ண ஈவெண்ட்டோட பேர். தென் பார்த்தீங்கன்னா தீம் ஆஃப் ஏஷியன் சமிட் என்னன்னு கேட்பாங்க, அட்வான்சிங் பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. ஸோ நீடித்த வளர்ச்சிக்காக ஒரு பார்ட்னர்ஷிப், அதான் அதோட கான்செப்ட். ஸோ இங்கே தான் வந்து திருக்குறளை வந்து தாய்மொழியில் வந்து அங்கே வந்து என்ன பண்ணார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே RCEPன்னு சொல்லக்கூடிய ரீஜனல் கம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இது மூலமாக பார்த்தீங்கன்னா டேரிஃப் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரணுன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. இதில் இந்தியா சைன் பண்ணால் மேபி இன் ஃபியூச்சர் சைனாவோட பொருட்கள் எல்லாமே வந்து இந்தியா மார்க்கெட்டை வந்து ஆக்கிரமிக்க கூடுங்கிற ஒரு காரணத்துக்காக ஃபார் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த RCEPலேருந்து வெளியிடுறதா வந்து அறிவிப்பு விடுத்தார். சரியா? ஸோ இது வந்து 3rd RCEP சமிட், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2019 கோவாவில் நடந்தது. இதில் ரஷ்யா தான் வந்து பார்ட்னர் ஃபார் திஸ் ஃபெஸ்டிவல். இங்கே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளிங்கிற அவார்டு கொடுத்தாங்க, ஸ்பெஷல் அவார்ட். தென் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து ஃப்ரெஞ்சு நடிகையான இசபெல்லா ஹப்பர் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டேட் நியூஸ். தமிழ்நாட்டில் வந்து ரெட் அட்லஸ் ஆக்ஷன் பிளான் மேப் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏர்த் சயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அட்லஸ் செயல்திட்ட வரைபடம்ங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஃப்ளட்டை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ஃப்ளோ ஆப் அப்படின்றது ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. சி ஃப்ளோனா சென்னை ஃப்ளட் வார்னிங் சிஸ்டம் அப்ளிகேஷன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டலில் வந்து வார்னிங் சிஸ்டம் இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து இந்தியாவுடைய முதல் இன்டெகிரேட்டட் கோஸ்டல் ஃப்ளட் வார்னிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் கடலோர வெள்ள எச்சரிக்கை செயலி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம், அதாவது தமிழ்நாடு மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட வருஷம் நமக்கு தெரியும், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாநில சீரமைப்புக்கு பிறகு தமிழ்நாடு முதல் முறையாக ஸ்டேட் ஃபார்மேஷன் டேயை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ தமிழ்நாடு தினம் என்னைக்கு தான், November 1, 2019, அண்ட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. மோகன் ராகேஷ் நாட்டிய சமோரா அப்படின்றது தான். ஸோ இந்த நேம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெல்லியில் தான் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகார் பேன், BB ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகார் என்ன பேன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட் வெஹிக்கல் 15 இயர்ஸுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எல்லா வெஹிக்கலையுமே வந்து அங்கே என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. ஸோ அது பேன் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரியும் டெல்லியில் எவ்வளோ பெரிய பொல்யூஷன் இஷ்யூஸ் வந்ததுன்னு, அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் வந்து டிஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஷ்ஷுன்னா ஃபுட்டு தானே. ஸோ ஃபுட்டை வச்சு இவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இங்கே எப்படி அம்மா ஸ்கீமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அம்மா உணவகம் மாதிரி ஆஹார் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் கம்மியான விலைக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கு பதிலாக ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அவார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா JCB ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர், இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மாதுரி விஜய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ எப்படி நேம் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன், பிகாஸ் நல்ல நேமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஜாப்னா நம்ம என்ன பண்ணுவோம், சவுத் சைடில் மதுரையில் வந்து அதிகமாக சான்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ ஜாப் மதுரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ JCB வந்து மாதுரி, உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடும், மறக்காது எப்போவுமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியாஸ் அம்மாங்கிற விருது, இது வந்து ஹிந்தி லிட்ரேச்சருக்காக கொடுக்குறாங்க. ஸோ 2018 2019 2018 இருக்குது. ஸோ இது யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹிந்தியை வந்து லேர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த அவார்ட் கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லேர்னில் ஃபஸ்ட் இருக்க எல்இ வந்து லீலாதர் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 2018 வியாஸ் சம்மன் கிடச்சிது. இதே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நசீரா ஷர்மாக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியாஸ் சம்மன் 2019 கிடச்சிது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுத்தச்சன் புரஸ்கார் அப்படின்ற விருது. ஸோ எழுத்தச்சன் அச்சன் அப்படின்னாலே கேரளாவில் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த விருது. ஸோ அங்கே லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே பீப்புள் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, ஆனந்த். ஸோ எழுத்தச்சன் அப்படின்னு ஒன்று லிட்ரஸியில் அவங்க தான் டாப், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாப்பின்றது தெரிஞ்சிடும். ஸோ ரைட்டர் ஆனந்த் அவருக்கு தான் கிடச்சிது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜாரா மோகன் ராய், அவர் ரொம்ப பெரிய, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களை பற்றி ஹிஸ்ட்ரியில் நிறையா படிப்போம். ஸோ அவருக்கு வந்து ஃபேவரட் ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் அப்படி சும்மா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. So that Rajara Mohan Rai அப்படின்னு குலாப் குலாப் கோதாரி அப்படின்றவருக்கு தான் ராஜாரா மோகன் ராய் நேஷனல் அவார்ட் கிடைச்சது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இஃப்கோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நானோ டெக்னாலஜி ப்ராடக்ட் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க, லைக் நானோ நைட்ரஜன், நானோ ஜிங்க், நானோ காப்பர், இந்த மூணே படிச்சுக்கோங்க. ஸோ இது மூணே ரிலீஸ் பண்ணுறது மூலமாக அவங்க என்ன, அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கெமிக்கலில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசரோட தேவை வந்து 50% குறைய சான்ஸ் இருக்குது, அண்ட் இது மூலமாக பயிரோட உற்பத்தியை வந்து 15-30% இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது தான் இவங்களோட இன்கம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க நானோ இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் வந்து ஸ்டாண்டிங் வீல் சேர் அரைஸ் அப்படின்ற நிற்கக்கூடிய ஒரு வீல் சேரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது இண்டஜெனஸ்லி டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்சிமர் டிசீஸுங்கிற கூடிய அந்த மறதி, வயசாகும் போது மறதி வருதுல, அந்த நோய்க்கு புதுசாக மெடிசன் கொண்டு வந்திருக்காங்க. சைனாவில் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ GV971 அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து OLI ஆலிகோ மேனேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு நேமில் எதை வேணால், இந்த ஆலிகோ மேனேட்னு சொல்லலாம், GV971 சொல்லக்கூடியது தான் அல்சிமர் டிசீஸ்க்கான ஒரு புது மெடிசன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் பிரீஃப் அப்படின்ற ஒரு அனாலிட்டிக் பப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவில் CO2 எமிஷன் வந்து 2% 2019 குறைய வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கிறாங்க டு டேக்கிள் த பொல்யூஷன், அதோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெகாசஸ் ஸ்பைவேர் அப்படின்றது வந்து, இந்த பெகாசஸ் அப்படின்றது வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் இப்போ ரீசெண்டாக வந்த விஷயம், இது ஒரு வாட்ஸ்அப் ஸ்பைவேர். இதை ஸ்பைவேர்ன்றது வந்து இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் மனித உரிமை ஆர்வலர்கள் இவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே ஸ்பையிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர், இந்த ஸ்பைவேருங்கிறது வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்ததுன்னா இஸ்ரேலை சேர்ந்தது, அண்ட் இது என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் கொல்கத்தாவில் நடந்தது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இவங்க இடம் பெற்றிருக்காங்க. இவங்களோட தீம் பார்த்தீங்கன்னா ரைசன் இந்தியா, ரிசர்ச், இனோவேஷன், சயின்ஸ், எம்பவரிங் அண்ட் நேஷன். ஸோ அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுலெல்லாம் இவங்க ரெக்கார்ட் வின் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வந்து அதிகமான பேர் நின்று அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் கிளாஸில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பை வந்து அசம்பிள் பண்ணதுக்காக ஒரு ரெக்கார்ட். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து ரேடியோ கிட்ட வந்து நிறைய பேர் அசம்பிள் பண்ணதுக்காக செகண்ட் ரெக்கார்ட். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் குரோமோசோமோட இமேஜை வந்து பெரிய இதாக உருவாக்குனதுக்காக தான். ஸோ இந்த மூணுமே ஈஸி, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே தான், எய்மோட தான் இந்த ஃபெஸ்டிவல் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ சேர்மன் ஆஃப் லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ லேண்ட், நிலம் தான் எல்லாத்துக்கும் மூலதனம், கரெக்டாக?
ஸோ ஆதி அதான் ஸோ ஆதித்யா மிஸ்ரா அந்த நேம் நமக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ இந்திய நிலத்துறை முக ஆணையத்தின் தலைவர் யாருன்னா ஆதித்யா மிஸ்ரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஈவன் ஏஷியன் ஜென்ரல் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணணும்னா எப்போவுமே வின்னிங் தான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வினயா ஷெட்டி இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமி, ஐஸ் டேஷ் டேஷ்போர்ட் அண்ட் அதித்தி ஆப், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் அஃபேர்ஸ் தான் வந்து இந்த ஐஸ் டேஷ்ன்ற இணையதளத்தையும் அதித்தின்ற ஆப் செயலியையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக வந்து கஸ்டம் கிளியரன்ஸ்க்காகவும் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸோட அவங்க வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் வந்து இன்டர்நெட்லேயோ ஆப்லேயோ வந்து செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஈஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் ஐடி இனிஷியேட்டிவ் தான் இது ரெண்டுமே. ஸோ யார் ரிலீஸ் பண்ணால் எதுக்காக, கஸ்டம் கிளியரன்ஸ்க்காக, சுங்கவரி தீர்வுக்காகன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ மணி ஃபார் டெரர் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020 இது இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஃபென்ஸ். ஸோ இப்போ இந்த நாலு விஷயம் தான் படிக்க போகிறோம். இதில் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைகர் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப்னா யூஎஸ்ஏ நமக்கு தெரியும். ஸோ அந்த ட்ரம்ப் வின்னிங் ட்ரம்ப். ஸோ இங்கே இந்த ட்ரம்ப் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அது இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடக்கக்கூடிய ஒரு முப்படை பயிற்சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்தி சமுத்திர சக்தி, இது ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸு வந்து இந்தியாவில் இல்லாமல் இந்தோனேஷியாவில் தான் அவங்க வந்து வணிக தொடர்பு பிரிட்டிஷ் காலத்தில் வச்சுருந்தாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐரோப்பிய வருகையில். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரான்ஸு இந்தோனேஷியா, சக்தி வந்து இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ், சமுத்திர சக்தி வந்து இந்தியாவும் இந்தோனேஷியாவும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டஸ்லிக் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடியது தான். ஸோ அவங்க நமக்கு டாஸ்க் கொடுத்தாங்க, அதை நம்ம டஸ்ட் சீக்கிரம் முடிச்சிடுவோம், அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை மறக்காது. இந்த மாதிரி சிலது படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஆக்சுவலே உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ டஸ்ட்லிக் வந்து இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும். ஸோ இதுதான் வந்து நவம்பர் 1 to 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் குரூப் 2 கிளாஸஸ் வந்து நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து எல்லோருமே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் தேவை, டீட்டெயில்ஸ் வேணும், இது வீடியோ எப்படி இருக்குன்றத உங்கள் வியூவை வந்து கமெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.